பாலாஜி சார் பயங்கரமா நூலகம். அவர் பேசட்டும், அவர் ஸ்பீக்கர்ல தான் இருக்கார். ஆனா இது வந்து ரிலீஸ் ஆயிருக்கு மே 1st ல தான் ரிலீஸ் ஆயிருக்கு ஒர்க்கர்ஸ் டேல. ஸோ இது வந்து மோர் ஆடியன்ஸ்க்கு ரீச் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். எஸ்பெஷலி சென்னை மக்கள்கிட்ட இது ரீச் பண்ணணும். அதனால எனக்கு எப்படி ப்ரொமோட் பண்ணணும், எப்படி இது வந்து ஒர்க்கு வந்து ஆட்களோட எத்திக்கணும் ஒன்றும் தெரியாது. இது வந்து நீங்கள் எல்லாரும் பாருங்க, இது வந்து மோல்ல பின் பண்ணியிருக்க என்னோட நண்பன் குரு. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு கிரவுட் ஃபண்டட் மூவ்மெண்ட், ஒரு குட் கோஸுக்காக பண்ண ஒரு ஒர்க்கு. ஆனா இது ரீச் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். பெய்ட் ப்ரொமோஷன் பண்றதுக்கு ஒன்றும் பட்ஜெட் கிடையாது. ஸோ இதுதான் ஒரு வழி இருக்கு. ஸோ நீங்க எல்லாரும் ஃப்ரீ டைம் கிட்டும்போது பாருங்க. ஒரு 8 மினிட்ஸ் தான் இருக்கும் இந்த வீடியோ, பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஷூட் பண்ணதெல்லாம் பாலக்காடு, கேரளா பாலக்காடுன்னு உள்ள ஸ்தலம், என்னோட ஊரு தான். ஸோ இந்த மியூசிக் வீடியோட பேரும் ஊரு தான். ஸோ நீங்கள் வந்து பாருங்க எல்லாரும். ஸோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ப்ரோ. மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. இது வந்து ஒரு மெசேஜ் இருக்கு, மேக்ஸிமம் ஆள்காரிலோட்டு எத்தணும். அதனால தான் கேரளாவிலிருந்து தமிழ் மக்களுக்கு ரீச் பண்ணது வந்து ரொம்ப கஷ்டம். நான் வந்து பாரஞ்சித் சார், எல்லா டைரக்டர்ஸ்லும் நான் வந்து ட்ரை பண்ணேன். அவர் வந்து பிசி, எல்லாரும் பிசி. சோ நீங்க தான் பார்த்து ஷேர் பண்ணனும். கண்டிப்பா பார்த்துட்டு நான் ட்வீட் பண்ணி விடுறேன். கண்டிப்பா. மற்றவங்களும் ஸ்பீக்கர்ல இருக்கவங்க எல்லாரும் பார்ப்பாங்க. மேல டேக் பண்ணிருக்காது. சோ அவங்களும் பிடிச்சவங்க எல்லாம் ட்வீட் பண்ணுவாங்க. கண்டிப்பா பண்ணுவாங்க. ஓகே. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. அண்ட் குரு ப்ரோ, ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ப்ரோ ஃபார் யுவர் சப்போர்ட். ப்ரோ டிசர்வ் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ கார்த்தி ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. பார்த்துட்டு எல்லாரும் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. கண்டிப்பாக பார்க்குறேன். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஓகே. குட் நைட் ஆல். குட் நைட். அதில் என்ன குரூப் ஏதோ போட்டிருக்கீங்க, பா ரஞ்சித் இல்லைன்னா உங்க போட்டிருந்தீங்களா? புரியல. போயிட்டார். அது அந்த பேனர்ல வந்திருந்தா நல்லா ரீச் ஆயிருக்கும் அப்படின்னு போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஆனா பாலாஜி சார் என்னப்பா, சினிமால வந்து வரணும்னா ரொம்ப கஷ்டப்படணும் போல இருக்கே பாலாஜி சார். ஒரு இல்ல இல்ல, ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு தாத்தா அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒரு வீடியோ பார்த்தேன். அது அவர் பார்க்கும் போது இப்ப அப்படி இருக்கா இல்லையான்னு தெரியல. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாரு, ஏடியா இருக்கும் போது லைஃப தொலைச்சிட்டேன் அப்படின்ட்டு. அது மாதிரி எல்லாம் பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போலயே அப்படின்னு. இப்ப நீங்க பாக்குறது எல்லாமே 1% ஆஃப் த பீப்புளோட சக்ஸஸ்ஸு, மீதி 99% ஆஃப் த பீப்புளோட ஃபெயிலியரோ இல்லை அவங்களுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்காம இருக்கிறதோ இன்னும் இருக்குது. நம்ம பார்க்குறதுலாம் அந்த 1% சக்ஸஸை தான். 99% மக்கள் இன்னும் வர முடியாமல், அப்கமிங்காக இல்லாமல், ஐடென்டிட்டி கிடைக்காம எவ்வளோ பேர் இன்னமும் சினிமாவில் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் வந்து இது வந்து ஒரு இந்த விட்டில் பூச்சி மாதிரி தான். இந்த விட்டில் பூச்சி வந்து வெளிச்சத்தை பார்த்து வரும், பட் ஆனால் அது வந்து அங்கே தான் அது மாதிரி சக்ஸஸ் ஆகிறவங்க ரொம்ப கம்மி. இது வந்து அதனால தான் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுறது நம்ம. அன்லெஸ் இதுக்கு வந்து நீங்கள் பேஷன் இல்லைன்னா வர முடியாது. பேஷன் இல்லாமல் ஏதோ ஒன்று இது ஒரு தொழிலாக செஞ்சுலாம் வந்தால் வேலைக்கு வராது. இல்லை சார், இது உள்ளே வர டைமும் பார்த்தீங்கன்னா அது எக்ஸாக்டாக அந்த 20-25 இயர்ஸ் இல்லை சார், அந்த ப்ரைம் டைமில் ஒரு 10 இயர்ஸ் போயிடுச்சுன்னா திரும்ப அதை கெட் பேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடுது. இல்லை இல்லை, என்னோட மாமாவே 15 இயர்ஸ் சினிமாவில் இருந்தார். கரெக்டா அந்த 22 ஒரு 38-40 வரைக்கும், அப்புறம் சக்சஸ் ஆக முடியல வந்துட்டாரு.
ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன்ல சினிமா விட்டு வந்துட்டாரு. பட் அதுக்கப்புறம் ஹி டிட்ன்ட் கெட் பேக் தட் லைஃப், திரும்ப ஒரு மேரேஜ் ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வந்து எல்லா சேனலோட இன்டர்வியூ நீங்க ஏதாவது கத்துனீங்கன்னா அது ஒரு டைம் உங்களை யாராவது நடிக்க கூப்பிட்டுருவாங்க ப்ரோ அப்படின்னு ஒருத்தர் கத்திட்டு இருக்காங்களா, அடுத்து படத்துல நடிக்க கூப்பிடுறாங்க. எல்லா படத்துக்கும் எல்லா ஹீரோக்கும் ஃபேனா இருப்பாங்க. இப்போ அவன வந்து நடிக்க கூப்பிடுறாங்க. ஆமா நடிக்க கூப்பிடுறாங்க பாருங்க. அந்த மாதிரி ஏதாவது நீங்க பண்ணீங்கன்னா அப்படி கிடையாது. அந்த மாதிரி பாப்புலர் ஆகிறதுக்கும் ஏதோ ஒரு யூனிக்னஸ் வேணும்ல. இப்ப யாருமே பண்ணாதது அவன் பண்ணதுனால தான். பிளஸ் அது அவனுக்கு நேச்சுரலா வருது, அவன் ஆர்டிபிஷியலா கூட பண்ணலாம். நேச்சுரலா வந்து காஜல் இல்லாதத எவ்வளவு தேம்பி தேம்பி அழுதான். அதுவும் அது ஒரு பாடி மேல நிக்கிற மாதிரியே ஒரு எஃபெக்ட் கொடுத்துட்டு இருந்தான். அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்துல இப்படி இறங்கி இப்படி வந்துட்டான். தன்னானே தானே பாடுவான். இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணது அந்த எருமசாணில அந்த பிஜிலி ரமேஷ் அதுல ஆரம்பிச்சது தானே சார். இந்த இந்த மாதிரி இந்த ரூட்ல யூனிக்னஸ் மூலமா ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சது அப்படி கிடையாது. பட் பிகில் ரமேஷ் கூட இப்போ ஒன்றும் பெருசா இல்லைல்ல. அது உங்களுக்கு டேலண்ட்டும் வேணும். டேலண்ட் இல்லைன்னா உங்களுக்கு வாய்ப்பு கூட ஏதோ ஒன்று கிடச்சிருங்க. டேலண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் சஸ்டெயின் பண்ண முடியாது, சர்வே ஆக முடியாது. ஒன் ஆஃப் கிடைக்கணும். இந்த பவர் ஸ்டார் சீனிவாஸ் கூட அவர் வந்தார் ஒரு நாலு படத்தில் அப்படி. இப்போ அந்த சந்தான படம்லாம் நடிக்கும்போது பயங்கரமாக பேர்லாம் கிடச்சிது. இப்போ அவர் அதுக்கப்புறமா தனியாக பண்ண காமெடிலாம் எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கப்புறமா இப்போ அவர் யாருமே இப்போ யாருமே வி வில் நெவர் மிஸ் ஹிம் இல்லை. அதுதான் முக்கியம் இல்லை, அது சொல்ல வர. திரைக்கு முன்னாடியே இவ்வளோ கஷ்டம்னா திரைக்கு பின்னாடி நீங்கள் எவ்வளோ பெரிய சம்பவங்கள்லாம் பண்ணுறீங்க. பெரிய பெரிய படம்லாம் உங்களே எனக்குலாம் ட்விட்டர் வந்தால் சார் தெரியும். அதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒரு எவ்வளோ பெரிய சம்பவக்காரராக இருந்துக்கிட்டு ஆனா இவ்வளவு கூலாயம் கூட உட்காந்து பேசிட்டு ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க எப்படி சார் இந்த கலரிஸ்ட் இதுக்குள்ள வந்தீங்க சொல்ல முடியுமா? ஃபிட் ஆஃப் மைண்ட் மேபி நிறையதா சொல்லிருக்கலாம். நீங்க எடிட்டிங்ல ஸ்டார்ட் பண்ண எடிட்டிங், அப்புறமா VFX DIT, அப்புறமா என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா கலரிஸ்ட் ஆனேன். ஸோ என்னுடைய ஜேர்னி வந்து எடிட்டிங்ல ஆரம்பிச்சது 99ல. யார்கிட்ட அசிஸ்டன்டா ஜாயின் பண்ணீங்களா இல்ல? ஆமாம், எடிட்டிங்கில் ஜாயின் பண்ணேன் சேது படத்தினுடைய எடிட்டர்ஸ் கிட்ட. ஓகே ஓகே. நான் எடிட்டிங்கில் இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணேன் என்னுடைய கரியர். இன்னொரு சின்ன டவுட்டு, இந்த சாணிக்காயம் படம் நாளைக்கு வருது இல்ல, அதில் வந்து இந்த அருண்மாதேஸ்வரன் அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் கூட சென்சாரில் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, கடுப்பேற்றுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். எப்படி அது CBFC சென்சார் போயிட்டு வந்துச்சா இல்லை ப்ரைமில் விடுறதுக்கும் சென்சார் பண்ணாங்களா? அது என்ன என்ன சென்சார்? ஏன்னா ப்ரைமில் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ப்ரைமில் ஏன் கொடுத்துருக்காங்களா இல்லை CBFCலேயே? ப்ரைம் வந்து சென்சார் வாங்காமல் படம் எடுக்க மாட்டாங்க. ஓ அப்படியா? இங்கே இங்கே நம்ம இந்தியன் சென்சார் வாங்காமல் அவங்க படம் வாங்க மாட்டாங்களா சார்? ஆமாம், அவங்க வந்து அதை வந்து நாம்ஸாகவே வச்சுருக்காங்க. ஏன்னா நாளைக்கு எவனா ஒருத்தன் எதே ஒன்றத்தை போட்டு கேஸை போட்டு அவங்கள இழுப்பாங்கல்ல. இப்போ இது என்ன CBFC சென்சார் சர்டிஃபிகேட்டே கொடுத்தாச்சு, நீ எதாக இருந்தாலும் CBFC பேசிக்க அப்படின்ற மாதிரி ஆகிடும். அவங்களுக்கு அந்த ஒரு இந்த படத்தில் ஒரு வெப்சீரிஸில் ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு அவங்களுடைய யூபி ஃபேமிலி. இல்லை ஃபேமிலி மேன்ல இல்லை, அவன் ஒரு இந்த அவங்களுடைய அமேசான் ஹெட்டே வந்து ஒரு 15 ரிமாண்ட்ல வைக்க சொல்லி யூபியில ஒரு கோர்ட்டே ஆர்டர் கொடுத்துச்சு. அதுலேருந்து அவங்க வந்து எதா இருந்தாலும் சீரியஸ்க்கு தேவையில்லை, பிகாஸ் அவங்களே அவங்களோட லீகல் டீமே சென்சார் பண்ணிடுவாங்க. இதுக்கு வந்து படங்களை வந்து தே ஆர் மேண்டேட்டரி, தே வாண்ட் சென்சார். சென்சார் இல்லைனா எடுக்கவே மாட்டான் படத்தை. எப்படி சார், ப்ரைம் மட்டுமா இல்ல எல்லாரும் நெட்ஃபிளிக்ஸ்? இப்போ இப்போ படம் வந்து சேட்டலைட்டுக்கு ஓடிடி கொண்டு வைக்கல, சேட்டலைட்டுக்கு வைக்கிறீங்க. இப்போ சேட்டலைட்டுக்கு படம் தியேட்டரில் வரலனாலும் சேட்டலைட்டுக்கு வரணும்னா சென்சர் ஆயிருக்கணும். ஸோ அதனால ஓடிடிக்கும் சேஃப்டிக்கும் சென்சர் பண்ணிடுறாங்க எல்லா படமும். ஓகே சார், ஓகே. இல்லை எந்த ஆங்கிளில் கேட்டேன்னா சில அன்கட், இந்த ஆரண்ய காண்டம் அன்கட் இதெல்லாம் வந்து நெட்லேயே இருக்க மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஓடிடியில் மட்டும் அன்கட் வந்து
அன்கட்லாம் ஆரணி காண்டம் அவங்களே ரிலீஸ் பண்ணலையே, அது யாருக்கிட்ட அன்கட். ஆமா இந்த ஆயிரத்தி ஒரு படம் கூட 3 மணி நேரம் போல இருக்கே பாலாஜி சார், அதுவே எங்கேயும் நெட்ல கிடைக்க மாட்டேங்குது. அந்த அந்த மாதிரி இதெல்லாம் ஓடிடிக்கு கொடுக்கலாம்ல சார், இல்ல எனக்கு அப்படி தோணுது. ஏன்னா அதையும் மக்கள் பாக்குறதுக்கு சான்ஸ் கிடைக்கல, ப்ரொடியூசர் கிட்ட இருக்கணும், அது வந்து அவங்க ஃபுல் வெர்ஷன் ஒர்க் பண்ணி வச்சிருக்கணும். அதெல்லாம் பண்ணியிருந்தா தானே அவங்க பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் பண்ணலையா? அதான் நீங்க கண்டமோ பண்ணல, எதுவும் பண்ணலன்னு நினைக்கிறேன். இன்னொன்று எப்பயோ வந்து ஓகே ஃபுல்லா இருந்திருந்தா கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று சார், இந்த எப்பயோ அனுரங்க பவரா இந்த வட சென்னை அன்கட் பார்த்தேன் அப்படின்னு போட்டிருந்தாரு. அப்ப அது அவர் பார்த்துருப்பாரு, எடிட்ல பார்த்துருப்பாரு. அதை போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணோம்ல, அதெல்லாம் பண்ணலன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், ஒன்றுமே இருக்காதுல்ல. போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி ஃபுல் படமும் இப்போ ஒர்க் பண்ணுற மாதிரி திருப்பி ஒர்க் பண்ணோம்ல, அது பண்ண முடியுமா சார்? இப்போ ரீவொர்க் பண்ணி கொடுக்க முடியுமா, இல்லை அது கான்ஃபிடன்ட்னா கான்ஃபிடன்ட் ஆரணிய கண்டம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓ அது படமா அந்த கட் பண்ணி இருக்கிற போர்ஷன் வந்து ஃபினிஷிங் அந்த ஃபைனல் எல்லாம் டி முடிச்சு ஆயிருக்காது. இப்போ யார்கிட்டயுமே இருக்காது டேட்டா, அந்த டேட்டா இருந்தா தான் ஏதாவது பண்ண முடியும். முக்காவாசி அந்த மாதிரி நீங்க ஒர்க் பண்ணுவீங்கல்ல, அந்த மாதிரி டைரக்டர்ஸ் எல்லாம் கூட இருப்பாங்களா, ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாம் இருப்பாங்களா பாதி சார்? ஹீரோயின்ஸ் தான் இருப்பாங்க எங்க கூட, டைரக்டர்ஸ் வந்து பாத்துட்டு போவாங்க அவ்வளவுதான். ஹீரோயின்ஸ் இருக்க மாட்டாங்க இந்த பக்கம், சமந்தா இந்த பக்கம், இந்த டைரக்டர் விஷன் சப்போஸ் ஒரு சீன்ல மிஸ் ஆயிராத சார், இல்ல ஏதாவது முன்னாடியே சொல்லிட்டு போயிருவாங்களா? அது கேமராமேன் தான அதை எக்ஸிக்யூட் பண்றாரு, ஷூட் பண்றதே அவர் தானே. இந்த இடத்துல ரெட் லைட் வைக்கணும், இந்த இடத்துல பிங்க் லைட் வைக்கணும், அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்களா சார்? அதெல்லாம் ஷூட்டில் பண்ணோம், நம்மளா பிங்க் லைட்லாம் வைக்க முடியாது, நம்ம என்ன சிஜியாக பண்ணுறோம், கிரேடிங் தானே பண்ணுறோம், அதெல்லாம் ஷூட்டிங்லேயே பண்ணியிருப்பாங்க அவங்க. ஓகே, ஆனால் உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தால் நிறைய நல்லா நல்லா என்ஜாய் பண்ணலாம் போலியே பாலாஜி சார், ஒரு தடவை வரணும் சார், ஏதாவது ஃப்ரீ டூர் மாதிரி போடுங்க பாலாஜி சார். இல்ல போர் அடிக்கடா அவர் வந்து ஃபிங்கர் பிரபா அவர் ஃபிங்கர் பிரிண்ட் லாக்லாம் வச்சிருக்காரு, நீ உள்ளே போக முடியாது. அவர் வந்து ஓபன் பண்ணாதான், அவருடைய ஃபிங்கரை வச்சு ஓபன் பண்ணாதான் உள்ள ஓபன் ஆகும் டோரே. என்ன சார் ஃபுல்லா ஏஐ கண்ட்ரோல் ஸ்டுடியோவா? இல்ல இல்லம்மா, நம்ம இதா வர்க் பண்றோம்ல, படங்கள் எவ்வளவு எவ்வளவு கூடி செலவு பண்ணி படம் எடுக்கிறாங்க, அதனுடைய எல்லா டேட்டாவும் நம்ம கிட்ட தானே இருக்கு. ஸோ அதனால வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் மஸ்ட் மேண்டேட்ரி, ஃபிங்கர் ஆக்சஸ் கண்ட்ரோல். டயலாக் இல்லாம ரிலீஸ் பண்ணிட்டா கூட ஒரு தடவை சும்மா சின்ன ஸ்டுடியோட அவர் என்ன நடத்துறாரு சார்? பரவாயில்ல சார், நான் இருக்கிற இடமே கோவிலுன்றேன், ஸ்டுடியோ சின்னது அது இதுன்னு இருக்கீங்க, கூட்டு போங்க சார். பிரபா இதெல்லாம் வந்து இப்ப வெளியில இருந்து பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஒரு ரெண்டு நாள் வந்து நினைச்சுக்கா இவ்வளவுதானா சார் அப்படின்னு ஆயிடும். அதனால வந்து நீ எங்க இருக்கியோ அங்கேருந்து என்ஜாய் பண்ணி கேட்டா இதுக்குதான் இதுக்குதான் ஓரம் பில்டப் போட்டு இருந்தாரு அவரு பாலாஜி சார். இன்னமும் நான் கூட பெருசா நினைச்சேன் அவரை அப்படின்னு சொல்லிடுறோம். ஆமா, அதனால வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே ஒரு ரெண்டு நாள் தான்டா, அதுக்கப்புறம் போர் அடிச்சிடும். நீ சினிமாவை வந்து இதெல்லாம் இல்லாமல் இப்போ இந்த பிகின் த சீன்ஸ்லாம் எல்லாமே பார்த்தா தான் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும். பிகின் த சீன்ஸ்லாம் பார்த்து என்ன போர் அடிச்சிடும், அடைச்சி எவ்வளோ வாட்டிடா அப்படின்ற மாதிரி ஆகிடும். நீ என்ன சினிமாக்க வரப்போகிற, சினிமாக்கெல்லாம் வரப்போறதில்ல. நான் ஏதோ சொன்னார், நெட்டு ஒன்றும் கேட்கல, அதனால் ஒன்றுமே கேட்கல. இல்லை இல்லை, சினிமாக்கெல்லாம் வரப்போறதில்ல இல்லை நீ சார். எதுக்கு சார் நமக்கு பாக்குறதோட சரி சார், சும்மா பாக்கணும். நீ என்ன பண்ற? வர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன், வர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன வர்க் பண்ற? ஐடி ல தான். ஐடியா நீயோ? ஆமா, இந்த ஐடி ல இருக்கிற பசங்களுக்கு தான்டா இது மேல சினிமா மேல ஒரு சார். அதெல்லாம் ஒரு கம்ப்யூட்டர் மேலயே இருக்குல்ல. இல்லடா, உனக்கு ஆசை இருந்தா நீ என்ன பண்ணலாம், அந்த வீக்கெண்ட்ஸ்ல உங்க ஐடி பசங்களெல்லாம் பொண்ணுங்களெல்லாம் வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடு, ஒரு கேமரா ரெண்டலுக்கு எடுத்து நீயே பண்ணிப்பாரு சார். அதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது சார், உங்க எப்படி ஒரு தடவை இருக்கு எப்படி ஒர்க் பண்றாங்க அப்படின்னு பாக்கணும். அட்வைஸ் கேளு, அவர் ப்ரொடியூஸ் பண்ணுவாரு, பண்ணு. இவன் தியேட்டர் கே ஒண்ணும் தெரியாது. ஏன் சார் நீங்க கார்த்திக் ரவர்மா நீங்க அது பண்ணலாம் கார்த்திக்? நான் ரீசனா உங்க பங்குக்கா ஆரம்பிச்சு ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணலாமா கார்த்திக்?
ப்ரொடியூஸ் பண்ணலாமே. இல்லை இல்லை, எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரா? ப்ரொடியூசரா இல்லை, எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரா. பணம் இவங்க ஐடி பசங்க தான் ஆர்வத்தோடு வருவானுங்களே, இந்த லக்ஷ்மி மாதிரி பசங்களாம். அவங்கக்கிட்ட அவங்கள பணம் எடுத்துகிட்டு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். ஓடிடி கூட சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். மர்கியா சாலா மாதிரி ரெண்டு எடுத்து விடுங்க கார்த்திக். ஓடிடியே நாங்கள் பண்ணால் மாடு வெர்ஷன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், நீங்கள் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஆகுதுன்றீங்க பாலாஜி சார். ம், கூழ் குடிக்க வேணாம் வரும், கொடுக்க ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி நடிக்க வேணாம் வரும், கொடுக்க ஒன்றும் இல்லை. ஏண்டா நீங்களாம் ஐடி பையன் தானே, பணம் வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தானே முடிக்கிற, எடுத்துறா. பணம்லாம் இது வரைக்கும் கலரிஸ்ட் ப்ரொடியூசர் ஆனதே இல்ல சார், ஏன் நீங்க ஒரு ட்ரை பண்ண கூடாது? நான் வந்து ஏன் வந்து என் தலையில கொல்லி கட்டிய வச்சுக்கணும்? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் என் பேரை போட்டுக்கிறதுல எனக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, பைசா வண்டி நீங்க கொடுத்துருங்க. அது பண்ணலாம் சார், உங்களுக்கு இல்லாம யாருக்கு பண்ண போறோம்? எனக்கு இன்னொன்னு சார், இப்ப இந்த சினிமாட்டோகிராஃபர்லாம் எப்படி கிளிக் பண்ணி உள்ள வர முடியும்? புது சினிமாட்டோகிராஃபர்ஸ் இப்ப ஒரு டைரக்டர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஏதாவது கதை சொல்லி ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணி அவங்க உள்ள வர்றாங்க. டெபியூட்டன்ட் சினிமாட்டோகிராஃபர் யாரையும் ஒர்க் பண்றாங்க கரெக்ட், பட் அங்கேயேதான் ஒர்க் பண்ணி ஒரு வாய்ப்பு கிடைச்சி அதுல ப்ரூவ் பண்ணி அப்படிதான் வர முடியும். எல்லாமே இங்கே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்த ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸில் வச்சு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அதில் நீங்கள் திறமையாக எக்ஸிக்யூட் பண்ணி. ஏன்னா வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு மாதிரி கிடையாது, இங்கே ஒருத்தருக்கு 1000 பேர் இருக்காங்க, இல்லை 10,000 பேர் இருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து அதிவேகமாக ஓடணும். அதனால் வந்து நீங்கள் தனித்தன்மையாக தெரிஞ்ச வண்டி தான் வர முடியும் எல்லா ஃபீல்டுமே. இப்போ நீங்கள் உங்கள் ஃபீல்டுமே அப்படி தானே நீங்கள் ஆயிடுச்சுல்ல? ஓ, நீங்கள் ஒர்க்கராக வேணா இருக்கலாம் ஐடி எம்ப்ளாய், பட் அந்த மேனேஜர் லெவல்லையோ அது மேலே போனோன்னா உங்களுக்கான ஒரு தனித்திறமை இருந்தால் தானே முடியும். அது மாதிரி தான் எல்லா ஃபீல்டும். இந்த ஃப்ரெண்ட் வந்து பாட்மோத் யூனிவர்சிட்டியில் சினிமாட்டோகிராஃபி படிச்சுட்டு சென்னை வந்தான் சார். வந்துட்டு ஒரு நிறைய பேர்கிட்ட ட்ரை பண்ணான், அப்புறம் ஒரு 4-5 படம் ஒர்க் பண்ணான், நேற்று இன்று நாளையெல்லாம் ஒர்க் பண்ணான். பட் கடைசி வரைக்கும் அவனுக்கு சினிமாட்டோகிராஃபி மூவிஸ்க்கு கிளிக் ஆகவே இல்லை. இல்லை வேகப்பான் ஒன்னே புரிஞ்சுக்கணும் நீங்கள். இங்கே என்ன ப்ராப்ளம்னா, இந்த மாதிரி இந்த ஃபாரின் யூனிவர்சிட்டி அங்கெல்லாம் காலேஜெல்லாம் படிச்சுட்டு வராங்களே, அவங்களுக்கு ஒரு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிற சினிமா ரியாலிட்டி சினிமா கிடையாது. ரியாலிட்டி சினிமான்றது தர லோக்கலாக இருக்கும், நீங்கள் இதெல்லாம் மீறி இப்படி தான் இருக்கும், இதுலேருந்து நீங்கள் உங்கள் திறமையை ப்ரூவ் பண்ணால் தான் வர முடியும். ஆமாம், அந்த ரவிவர்மன் ஒரு சினிமாகிராஃபர் இருக்கார்ல, அவர் டிவிலாம் பார்த்துருக்கேன், ரொம்ப ஃப்ரம் தி கிரவுண்ட் அவர் வந்திருக்காரு. இல்ல, ஃப்ரம் தி கிரவுண்ட்ல இருந்து வந்தவங்க வந்து தான் அவுட் ஷைன் பண்ண முடியும். இல்ல சார், அப்படியே வந்தாலுமே நமக்கு கிளிக். அந்த பையன் வந்து அஞ்சலி மேனன்ட வர்க் பண்ணிருக்காப்ல, சந்தோஷ் இவன்ட. இல்ல, அதாங்க நேம்ஸ் முக்கியம் கிடையாதுங்க. ஒண்ணேனும் புரிஞ்சுக்கணும், இங்க நேம்ஸ் முக்கியம் கிடையாது. நீங்க எவ்வளவு பெரிய சினிமாட்டோகிராஃபர்ட வர்க் பண்றீங்கன்னு முடியும் கிடையாது. நீங்க உங்களுக்கு அதை மீறி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ல, அதுல நீங்க என்ன பண்றீங்கன்றது முக்கியம். ஒன்னொன்னு ப்ரோ, இதுல எப்படி ரிலேட் பண்ண முடியுதுன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இந்த பிரைம் சீரிஸ் ஒன்ல அசிஸ்டன்ட் எடிட்டரா இருந்தாரு அப்படின்னு முன்னாடி சொன்னார்ல, அது வந்து கேம் ஓவர், அந்த ரிச்சர்ட் கெவின்னு ஒரு எடிட்டர் இருக்காருல்ல சார், கேம் ஓவர் எடிட்டர், ஒன்று அந்த புஷ்கர் காயத்ரி படங்களுக்கெல்லாம் அவர் எடிட்டரா இருந்தாரு. அவரோட அசிஸ்டன்ட் எடிட்டரா என் ஃப்ரெண்டு இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து கம்ப்ளீட்டா என் கூட இன்ஜினியரிங் தான் படிச்சான், கம்ப்ளீட்டா காலேஜ் படிக்கிறப்ப அவன் யூடியூப் பார்த்து அவன் கத்துக்கிட்ட சாஃப்ட்வேர் தான் எல்லாமே. அவன் அங்கே போய் இப்போ கம்ப்ளீட்டாக பெர்மனண்ட்டாக அவரோட அசிஸ்டன்ட் எடிட்டராக இப்போ இருக்கான். அதனால பியூர்லி பேஷன் மட்டும்தான் அங்கே ப்ளே பண்ணுது அப்படின்னா. பேஷன் அண்ட் ஒரு 4-5 வருஷம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் சர்வே வாரத்துக்கான உங்களுக்கு பணம் தான் கிடைக்கும். அந்த அளவுக்கு வாழ்க்கை சொன்னாங்க என்னம்மா, நடக்கிறது ப்ராப்ளமே அதுதான். இங்க சினிமால ஒரு யாரோ ஒருத்தர் இப்போ இவர் வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து ஐடில இருந்து ரிசைன்மெண்ட் வந்து இந்த இதெல்லாம் பண்ணி சக்சஸ் ஆயிட்டார்ல, இது மாதிரி எனக்கு தெரிஞ்சு நீங்க இந்த ஐடில இருந்து ஒரு 100 பேராவது வந்திருப்பான், எல்லாருமே சக்ஸஸ் ஆயிட்டாங்க.
ஒரு லோகேஷ் கனகராஜ் தான் சக்ஸஸ் ஆக முடியுது, ஒரு கார்த்திக் சுப்ராஜ் தான் சக்ஸஸ் ஆக முடியுது. அதுக்கோசரம் 100 பேர் ஐடி கம்பெனிலேருந்து வந்தவங்கலாம் சக்ஸஸ் ஆகிட்டான். அதனால் வந்து அது ஒன் ஆஃப் வச்சுலாம் நம்ம வந்து இந்த எக்ஸம்ஷனை வச்சுலாம் வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிளாக எடுக்கவே கூடாது, அது ரொம்ப தப்பு. இன்னொன்று சார், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பேஷன்ன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு அந்த ஃப்ரெண்ட் அவன்கிட்ட பேசுகிறேன். பேஷன் ஒன்று இல்லைம்மா, பேஷன், லக்கு, டைமு, உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வரணும். உங்களுக்கு ஒரு சர்க்கிள் அமையணும்னு நினைக்கிறேன் சார். ரெண்டாவது, நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு ஐடில நாங்க வொர்க் பண்ணா கூட எங்களுக்கு ரெகுலரா இன்கம் வருது சார். மீன்ஸ் ஒரு ஜூனியர் லெவல்ல இருந்தா கூட இவன் தான் மேனேஜர் லெவல்ல போகாட்டியும், இப்ப நீங்க சினிமால வந்து உங்களுக்கு இன்கம்ங்கிறதே இல்ல இல்லையா? அசிஸ்டன்ட் டைரக்டர், அசிஸ்டன்ட் கேமராமேன்ஸ். சோ அவங்களுக்கு வந்து ஒரு எபோ 30 வந்துருச்சு அப்படின்னா இட் வில் பி எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் தான். யாரா இருந்தாலுமே கல்யாணம் குழந்தை அப்படின்னு வர்றப்போ இட் வில் பிகம் எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர். அதெல்லாம் வந்து உங்க லைஃப் ஸ்டைல இருக்கிறவங்க அப்படிதான் எக்ஸ்பெக்டே பண்றீங்க. அவங்க லைஃப் ஸ்டைல இருக்கிறவங்கலாம் நம்ம வந்து ஜெயிச்சாதான் நமக்கு இதெல்லாமே அப்படின்னு தான் பல பேர் இருக்காங்க. நம்ம ஜெயிக்கலன்னா நமக்குலாம் வாழ்க்கையே கிடையாதுன்னு எவ்வளவு பேர் இருக்காங்க. வந்துருமா மார்னிங் 5:30 எந்திரிச்சானா நைட்டு 12:00 டெய்லி இப்படியே போகுமா? அவ்வளோ அவ்வளோ ஒரு சேலஞ்சு, அவ்வளோ ஒரு கஷ்டம். ஆனா பெருசா இன்கம் ஒண்ணுமே இருக்காது, தூக்கமே வராது. நீங்க இதெல்லாம் சேலஞ்சாவே நினைக்கூடாது, இதெல்லாம் வே ஆஃப் லைஃப், அவ்வளோதான். இது இதை நீங்க சேலஞ்சு நினைச்சீங்களாலும் சினிமாக்கு வரவே கூடாது. சினிமானா இப்படிதான் இருக்கும். இல்ல சார், ஒரு ஆக்சுவலா ஒரு சரியான முரட்டு ஃபிளாஷ்பேக். நான் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து சென்னை வந்துட்டு நான் வந்து மூவிஸ்குள்ள போகணும், ரொம்ப பேஷனேட்டா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் இந்த செல்டெக்ஸை வச்சுட்டு பயங்கரமா ஸ்கிரிப்ட்லாம் எழுதிட்டு சரி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பைலட் ஃபிலிம் மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆடிஷன்ஸ் எல்லாம் வச்சு எடுத்துட்டு நான் எழுதுனது தான் ஸ்கிரிப்ட்னு நினைச்சிட்டு பயங்கர ஆழமா இறங்கிட்டேன். இறங்கிட்டு நம்ம கேபிள் சங்கர்னு ஒருத்தர் இருக்கார்ல சினி இண்டஸ்ட்ரியில, அவரு மூலமா ஒரு கான்டாக்ட் வாங்கி அவர்கிட்ட ஜஸ்ட் போய் இந்த ஸ்கிரிப்டை காமிச்சேன். படிச்சாரு, படிச்சு மனுஷன் நேரம் தூக்கி போட்டாரு. இது இது எதுக்கு நீ எடுக்கிற, இதுல என்ன ஸ்கிரிப்ட் அப்படி இப்படின்னு அவர் சில கேள்வி ஒரு 4-5 வந்து க்வெஸ்சன் கேட்டாரு அந்த ஸ்கிரிப்டை பத்தி. இது ஏன் இது நடக்கணும், இது நடக்கணும், நீ எதெல்லாம் படிச்சிருக்க அப்படி இப்படின்னு. அப்போ அதுதான் அப்ப பார்த்துட்டு தான் சரி இதுல வந்து நம்ம போகணும்னா நீங்க சொல்ற மாதிரி பயங்கர டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய விஷயம் இருக்கு. ஸோ முடியாதுன்னு தான் நான் திருப்பி வந்துட்டேன் இங்க. அது பெரிய சேலஞ்ச் ஆக்சுவலா. பயங்கர பேஷனேட் அண்ட் ஒரு ஒரு பேஷன்ஸும் இருக்கணும் பயங்கரமா, அப்பதான் பர்சீவ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பாலாஜி சார், நீங்க சொல்ற மாதிரி இப்படி 24/7 நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு அட்மோஸ்ட் பேஷன் இருக்கும் நிச்சயமா. நம்ம எந்த ஒரு வேலையிலுமே நமக்கு பிடிச்ச வேலையில செய்யும் போது நம்ம வேலை செய்யற மாதிரி தோணாது. நம்ம நம்ம ஒரு வேலையை வந்து வேலையாக நினைக்கிறோன்னா நம்ம பிடிச்ச வேலை செய்யலைன்னு அர்த்தம். இப்போ எனக்கு வந்து இது ஒரு வேலையாகவே தோணாது, ஏன்னா இது ஒரு வேலையாக நினைக்கல, நான் பிடிச்ச நான் பிடிச்சதை செய்கிறேன். ஸோ அப்படி இருந்தால் வண்டி தான் இதில் சர்வைவ் ஆக முடியும். ஏன்னா நிறைய டிமாண்டிங் ஒர்க் இல்லை, அது யாராக இருந்தாலும் சரி, நடிகர்களாக இருந்தாலும் சரி, நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நடிகர்கள்லாம் ஏசின்னு அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கான ப்ரிப்ரேஷன் இருக்குது, மேக்கப் இருக்குது, எல்லாருக்குமே வந்து 8 hours ஷூட்னா 12-14 போகிறதுலேருந்து போய் வீட்டுக்கு போய் சேர வரைக்கும்க்கான ஒர்க் இருக்குது. அதனால் வந்து மினிமம் நான் சொல்லிடுறேன். ஸோ அதனால் வந்து அன்லெஸ் யூ லவ் இட், யூ டோன்ட் ஈவன் சர்வைவ் இன் திஸ். இது யார் சொன்னது 24/7? யார் ஸ்பீக்கர் சொன்னீங்க, யார் இது? பாஜி சார் சொன்னாரு நீ அவைலபிளா இருக்கணும் அப்படின்னு. என் ஃப்ரெண்டு மார்னிங் 5 இருந்து நைட் 12 வரைக்கும் ஒர்க் பண்ணா நேற்று இன்று நாளை. விஜய் கார்த்திக். ஒரு நிமிஷம் நான் சொல்றத அப்படி ரிப்பீட் பண்ணுங்க. நீ வந்து மான்கரத்தை பீட்ட, நீ வந்து ராயபுரம் போயிட்டு பீட்டர்ல மான்கரத்தை பீட்டன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு, அதை ரிப்பீட் பண்ணுங்க பாக்கலாம். ஏன்னா அந்த கோச் அவர்ல அவரோட வாய்ஸ் மாதிரி இருக்கு உங்களுக்கு. பீஸ்ட்ல கூட அவர் நடிச்சிருப்பார்ல, அவரோட வாய்ஸ் மாதிரி இருக்கு. வேணா கேட்டு பாருங்க, பேசுங்க ப்ரோ. நீங்க விஜயோட வாய்ஸ் நல்லா இருக்கு.
பெரிய மிஸ்காஸ்ட் இல்ல அவரு பீஸ்ட்ல இருந்துச்சு. வேற யாராவது ராதா ரவி மாதிரி யாராவது பண்ணிருந்தாங்கன்னா பட்டையை கிளப்பி இருப்பாங்க வேற நல்ல ஆர்டிஸ்ட் யாராவது. பட் அவர் ஒரு பெரிய மிஸ்காஸ்ட் அந்த படத்துக்கு. இல்ல எனக்கு செல்வராகவன் கேரக்டரே வந்து யாராவது விவேக் மாதிரி இந்த மாதிரி சர்க்காசமும் சீரியஸ்னஸும் கலந்த ஒரு பர்சன் பண்ணிருந்தா சமையா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. செல்வராகவனே ரொம்ப ஒப்பிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அவர் பாருங்க சாணிக்காயுதம் பாருங்க என்ன பண்ணுவார் அப்படின்னு பாலாஜி சார் சொல்லுவார். இப்போ சார் பாலாஜி சார் எப்படி பண்ணியிருக்காரு சாணிக்காயுதம் என்னம்மா நீங்க பார்த்துட்டு சொல்லுங்கம்மா. நானே பார்த்துட்டு சொல்லுமா. நானே சொல்றேன் சார் ஆன்சர். நான் முத முத இந்த ஸ்பேஸ்ல பேசினப்பையும் எனக்கு ரெண்டு மூணு பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க யார் வாய்ஸ் மாதிரியோ இருக்குன்னு யார் யாரெல்லாமோ சொல்லி எனக்கு அவங்களாம் யாருன்னே தெரியாது. இதுதான் இதுதான் எக்ஸாக்ட் வாய்ஸ் இதுதான் கரெக்ட் வாய்ஸ். நீங்க அந்த மன்கரத்தி அந்த கோச்சோட வாய்ஸ் எடுத்து பாருங்க பீஸ்ட் இவரோட வாய்ஸ் கேட்டு பாருங்க ரெண்டு இதுதான் கரெக்ட் வாய்ஸ். ஆமா அவர் நிறைய அந்த மிஸ்கின் படத்துலாம் வருவார். அவர் தான் இப்படி எடுத்துக்கிறதுனே தெரியலையே இதெல்லாம். அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்க டப்பிங் பேசலாம். அவர் இதுக்கப்புறம் ஸ்கேஷ் பண்ணுவாங்களானே தெரியல. கார்த்திக் ப்ரோ இருக்கீங்களா? ஒரு மணி வரைக்கும் வண்டி இழுத்துட்டேன் ப்ரோ. அப்படியோ கொஞ்சம் ட்ரையாக தான் இருந்துச்சு. நாளைக்கு வேணா ஒரு சண்டே போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொடைக்கானல் போய் செல் பண்ணிட்டு தூங்கிட்டாரோ? எல்லா கதையும் மனப்பாடம தெரியும். நானே அது சீன் பை சீன் அரெக்ட் பண்ணுவோம். ஏதாவது ஸ்டார்ட் பண்ணார்னா அதை சொல்ல ஸ்டார்ட் பண்ணதையுமே நான் வேற எங்கேயாவது போயிடுவேன். நான் டிஎம் போயிடுவேன். எல்லாம் வந்து ப்ரோ அதே கதையை சொல்றாரு ப்ரோ அப்படின்பாங்க. முன்னாடி ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி நைட்டு சில நேரம் அப்படியே சீரியஸ் ஆஃப் ட்வீட்ஸ் போடுவார். ஒரு 20 ட்வீட் போடுவார் நான் யார் தெரியுமா அப்படின்னு. பட் இப்ப அதை ஸ்பேஸா மாத்திட்டேப்ல. யாரு? பிரசாந்த் ப்ரோ தான். நேத்திக்கு பேசிட்டு இருந்தார்ல, நான் தூங்கிட்டேன் அப்படியே. அது ஒரு அட்வான்டேஜ், நல்லா தூங்க வச்சிடுறாரு கார்த்தி ப்ரோ. தூங்க வச்சிடுறாரு. நோட்டீஸ் பண்ணிருக்கேன் சுசாந்த் ப்ரோ பேச ஆரம்பிச்சா கார்த்தி ப்ரோ உடனே தூங்கிடுவாரு. கொஞ்ச நேரத்துல ரெண்டு மூணு தடவை கூப்பிட்டாதான் அவரு வந்து சொல்லுங்க. ஒரு டாபிக் எடுத்துட்டு அப்படியே சுத்தி சுத்தி எங்கேயோ போய் யூ டர்ன் போட்டு வந்து நின்று சார். இப்பயே தூங்கிட்டாரு நினைக்கிறேன் கார்த்தி ப்ரோ. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு இந்த டைத்துல என்ன பண்ண மாட்டியா? கல்யாணம் பண்ணினேன் 21 வயசு. ஒரு 600 பேர் மட்டும் இருப்பாங்க. அந்த ஃபில்டர் பண்ண மாதிரி தூங்குறவங்க எல்லாம் ஃபில்டர் பண்ண மாதிரி அது காட்சி ப்ரோ இருப்பாரு. லிசனர்ஸ்ல இருக்கிறவங்களாம் தூங்கிட்டாங்கன்னு அர்த்தம். ரிமூவ் ஆனவங்க தவிர அப்படி கண்டுபிடிச்சிடலாம் யார் யார் தூங்கிட்டு இருக்காங்க. கார்த்தி ப்ரோ இருக்கீங்களா? கடையை சாத்துங்க, சட்டரை எடுத்து மூடுங்க, இல்லைன்னா
அந்த 600 பேரும் காலையில வரைக்கும் இருப்பாங்க, என்ன காலையில் என்ன விடிஞ்சு பார்த்தா இன்னும் ஸ்பேஸ் போயிட்டு இருக்கு அப்படி. பாலாஜி சார் எஸ்கே போயிட்டாரு பாத்தீங்களா, நினைக்கிறேன் பெருசாங்க நேரம் அந்த பக் குட்டி போட்டு குழந்தைங்களாம் பெற்று ஒரு கிராமமே இருக்கும் அந்த பக் ஒன்றும் காட்ட மாட்டேங்குது எவ்வளோ அப்டேட் வந்து. அதே மாதிரி ப்ளூடிக் இல்லாமல் நார்மல் ஐடிஸை வெரிஃபை பண்ணலாம் ஒரு மாதிரி, அட்லீஸ்ட் இட்ஸ் சம்திங் வெரிஃபைடுன்னு பண்ணால் நல்லாயிருக்கும். அதனாலேயே பெரிய பாதி பிரச்சனை போயிடும் ட்விட்டரில்.